ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு நண்டு கிரேவி. ஸோ நண்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சளி, தொண்டை கட்டுறது, நெஞ்சு அடைக்கிறது இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நண்டு வந்து சூப்பு வச்சோ இல்லை கிரேவி வச்சோ வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி வைக்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு செய்கிறதுக்கு மசாலா ஃபஸ்ட் அரைச்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, குருமிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நான் மிக்சியில் போட்டு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். அரைச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கனமான ஒரு கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு எண்ணெயை நல்லா விட்டுட்டு எண்ணெயை நல்லா வந்து காய்ச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்னதாக வந்து வெங்காயம் வந்து ஒரு 4 to 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா சின்ன வெங்காயம் போடுறது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 to 4 தக்காளி. ஸோ தக்காளி போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளிக்கு அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், மஞ்சத்தூளுக்கு அப்புறமா மல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவும் போல் இதோட பச்சை வாசம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ பச்சை வாசம் இல்லாத மாதிரி நல்லா நீங்கள் வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிலோ நண்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன். நல்லா பெரிய பெரிய வெயிட்டான நண்டு. ஸோ 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 அந்த மாதிரி பிடிக்கும். சின்ன சின்ன நண்டாக தான் நிறைய இருக்கும். இது பெருசுங்கிறதுனால 6 to 7 வரைக்கும் வரும். ஸோ தனித்தனியாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளேயே வந்து நம்ம போட்டுக்கலாம். பாரு காலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு. ஸோ இது போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு இந்த நண்டு கிரேவிக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணி மாதிரி வேணும், நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு 2 to 3 டம்ளர் வரைக்கும் நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி. அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மூடி போட்டு மூடிடுங்க ஒரு 10 minutes. நண்டு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ வெந்ததை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக மாறிடும் சரிங்களா. கால், இந்த உடம்புல அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலராக மாறும்போதே நண்டு வந்து நல்லா வெந்துடும். 10 minutes பார்த்திங்கன்னா நண்டு உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். ஸோ கிரேவியோட பச்சை வாசத்தை நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஸோ கொதிக்கும் போது நல்லா உள்ளே வந்து கிரேவி கூட நல்லா சூப்பராக நண்டு வந்து நல்லா ஊறிடும், சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.